ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் டாக்டர் சொன்ன மாதிரி பெட் டைம் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் லூயோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாகுது. அவளை செக் பண்ணி பார்க்குற டாக்டரும் அவளோட பாடியில் பல்ஸோ பிளட்டோ எதுவுமே இல்லை, எங்களால் இனி அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல மாஸ்டரும் எல்லாரையும் வெளியத்திலே கதவு சாதிட்டு ரூமில் லூயி கூட மாஸ்டர் மட்டும் இருப்பான். நீ என்னை விட்டு போயிடாத, நீ இல்லைனா என்னால் எப்படி இந்த வேலையில் தனியாக ஃபேஸ் பண்ண முடியும், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதன்னு ரொம்பவே அழுறேன். நெக்ஸ்ட் டே சடனாக லூயும் பெட்லேருந்து முழிக்கிறான். அதை பார்த்து மாஸ்டருக்கு ஷாக்காக இருந்தாலும் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கும். இங்கே முழிக்கிற லூயும் எனக்கு ஒரு பேட் ட்ரீம் வந்தது, அந்த ட்ரீமில் என்னே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான், அந்த பொண்ணை நீ ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சண்டை போடுற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். மாஸ்டரும் லூயும் நார்மல் ஆகிட்டான்னு சந்தோஷத்தில் அவள் ஹக் பண்ணுவான். இங்கே வெளியே லூயோட சத்தம் கேட்டு வெளியே ஒரு கும்பல் நிற்பாங்களே, எல்லாருமே உள்ளாராங்க. லூயோட அப்பா கசின் நான் எல்லாருமே உள்ள வந்து பார்க்குறாங்க. இப்போது லூயி பெட்டர் ஆகிட்டான்னு தெரிஞ்சதுனால எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும். டாக்டரும் செக் பண்ணி பார்த்து இப்போ அவங்க பல்ஸ் நார்மலாக இருக்குது, அவங்க இனி ரொம்ப நாள் வாழ்வாங்க, அவங்களுக்கு இப்போ எந்த ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மாஸ்டர் இந்த சந்தோஷமான விஷயத்துக்காக இந்த ஐலாண்ட் பீப்புள் எல்லாருக்குமே கேஷ் ரிவார்ட் கொடுக்கணும்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறான். லூயி சரியானாலும் மாஸ்டர் அவளை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால லூயுவும் நீங்கள் ஆல்ரெடி என் கூட நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, இனியும் நீங்கள் ஹோட்டலுக்கு போகாமல் இருந்தால் எப்படி, கிச்சன் ஒர்க்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாமான்னு கேட்க பரவாயில்ல, எனக்கு அங்கெல்லாம் போக வேண்டாம், நான் உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் இப்பெல்லாம் பேசக்கூடாது, எனக்கே உடம்பு சரியாயிருச்சு, நானே நாளையிலேருந்து வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்ல என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ இப்போ தான் சீரியஸான இல்னஸ்லேருந்து வெளியே வந்திருக்க, நீ ரெஸ்டு அப்படின்னு சொன்னாலும் லூயி கேட்க மாட்டேன், இல்லை நான் போக தான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால மாஸ்டரும் தன்னோட சர்வெண்ட் கிட்ட நீ ஹெட்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணு, அவளுக்கு கஷ்டமான வேலை எதையுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுன்னு சொல்ல மேடம் தான் அவங்கள அவங்களோட ஜாபை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு கேட்கும்போது நான் சொன்னதை மட்டும் செய்யி அப்படின்னு சொல்லி சர்வெண்ட்டை அனுப்பிடுவான். அடுத்த நாள் லூயி கிச்சனுக்கு போகிறான். அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாருமே மாஸ்டர் தன்னோட ஒய்ஃப் சரியானதுனால ஐலாண்ட் பீப்புள் எல்லாருக்குமே கேஷ் ரிவார்டு கொடுத்துருக்காங்க, சூப்பரான மேட்டர், அவங்க அவங்களோட ஒய்ஃபை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. இதை கேட்குற லூயும் மாஸ்டர் தன்னை ரொம்ப கேர் பண்ணுறாங்கன்னு நினச்சி ஹாப்பியாக இருக்கும். அந்த டைம் அங்கே வர ஹெட்டும் லூயி கிட்டே இந்த டைம் ரொம்பவே நல்லா பேசுவான். நம்ம ரெண்டு பேருக்கும் இதுக்கு மட்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருந்துச்சு, எல்லாத்தையும் மறந்துடு, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீ க்ளீனிங் ஒர்க்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்ல அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவளுக்கு இன்றைக்கி குக்கிங் ஜாப்பை கொடுப்பான். அதாவது அவள் இவ்வளோ நாள் செஃப்பாக ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவள் குக்கிங் வேலையை கொடுத்துருக்க மாட்டான். இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால லூயும் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவான், அப்போ நான் ஃபைனலி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அவள் குக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணுறான், அவளோட குக்கிங்கையும் எல்லாருமே அசந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறான், எல்லாம் நம்ம பண்ணுற மெத்தட் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் வேறு மாதிரி ரிசல்ட் வருதே அப்படின்னு சொல்லி இது என்ன டிஷ்ஷாக இருக்கும்னு சொல்லி லூயில் எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வர ஹெட்டுக்குமே அது என்ன டிஷ்னு தெரியாது. லூயி கிட்ட கேட்கும்போது லூயும் சொல்லுவான், அப்போ ஹெட்டும் ஐஸ் வைக்கிற மாதிரி பாருங்கள், லூயி பண்ணால் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணிவிட்டு அந்த டிஷ்ஷையும் சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போவான். அப்போ அவனோட அசிஸ்டண்ட்டு உங்ககிட்ட என்ன சடன் சேஞ்சஸ் தெரியுது, நீங்கள் ஏன் இப்போ அவளை நல்லா ட்ரீட் பண்ணுறீங்களேன்னு கேட்க, இதுக்கெல்லாம் காரணம் மாஸ்டரும் அந்த கசின் தான், ரெண்டு பேரும் என்கிட்ட அவளுக்கு கஷ்டமான ஒர்க் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேரையும் நான் மீறி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்குமே இதெல்லாம் பிடிக்காது. நெக்ஸ்ட் அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பிளேஸ்க்கு நாமும் சூட்டங்க வருவாங்க. அப்போ அவன் வச்சிருக்க டிஷ்ஷை பார்த்ததும் அவனுக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் வரும். ஸோ அவன்கிட்ட இந்த டிஷ் யார் செஞ்சது அப்படின்னு கேட்கும்போது அதில் லீயுன்னு நேம் போட்டிருக்கோம், லீயுன்னா லூயி தானே அந்த நேமை மாற்றி வச்சுருப்பான். ஸோ சூட்டங்கிட்டது யாருன்னு கேட்கும்போது சூட்டங்கும் அதான் மாஸ்டரோட ஒய்ஃப்னு சொல்லிடுவான். அந்த டைம் கரெக்டாக மாஸ்டரும் லூயி எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிச்சனுக்கு வருவான். அங்கே நாம் பார்த்ததும் நாம் எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நாம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் அங்கே வந்து கூப்பிட்டு போய் பேசுவான். உனக்கு யுன்யாங் போர்க் ட்ரைப் டிஷ்ஷை பற்றி தெரியுமா, அந்த டிஷ்ஷை பற்றி அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த டிஷ்ஷால் தான் யுன்யாங் ஃபேமஸ் ஆனால் அவள் பேலஸுக்கு என்ட்ரு ஆகும்போது இந்த டிஷ்ஷை அவளுக்கு மட்டும்தான் செய்ய தெரியும்னு அம்மா சொல்லியிருக்காங்க, இப்போ அந்த டிஷ் நம்மளோட கிச்சனில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல அது யார் பண்ணதுன்னு கேட்கும்போது லீயுன், அதாவது உன்னோட ஒய்ஃப் லூயி தான் பண்ணியிருக்கா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க மாஸ்டரும் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். அதனால நாமே ஒருவேளை யுன்வனுக்கு கேர்ள் பேபி இருந்தால் அந்த கேர்ள் பேபி இப்போ லூயு ஏஜில் தான் இருக்கும், இதை எப்படி நான் திங்க் பண்ணாமல் போனேன், நீ சொல்லு லூயு யுன்வனோட பொண்ணான்னு கேட்க மாஸ்டரும் இதுக்கு மேலே மறைக்க முடியாது, ஏன்னா நாம் இவ்வளோ டீப்பாக கேட்டுட்டாலேன்னு சொல்லி ஆமான்னு சொல்ல அப்போ நீ தெரிஞ்சுதான் மேரேஜ் பண்ணியா, நீ எதுக்கு அவளை மேரேஜ் பண்ண, உனக்கு தெரியாதா யுன்வனால் நம்மளோட அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நம்ம அம்மா அப்பாவோட மேரேஜ் லைஃப் பேடாக போனதுக்கு காரணமே யுன்வன் தான், நீ எப்படி அவளோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்க மாஸ்டரும் அதுக்கும் லூயுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எனக்கு தெரியும் அம்மா கஷ்டப்பட்டாங்கன்னு,
பட் அதுக்கும் லூயுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தானேன்னு சொல்ல, நீ என்ன எப்படி பேசிட்டு இருக்க, அவன் அவனோட எனிமி டாட்டர், எப்படி நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ அவளை உடனே டிவோர்ஸ் பண்ணுன்னு கேட்க மாஸ்டரும் அதுக்கு முடியவே முடியாது. என்னோட ஒய்ஃப் லூயு தான், நான் எப்பவுமே அவளை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், நீயும் பழைய மாதிரியே லூயுவை ட்ரீட் பண்ணு அதுவே போதும்னு சொல்ல, நீ எப்படி எனிமி டாட்டர்னு நல்லா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிற, நீ மட்டும் அவளை டிவோர்ஸ் பண்ணலன்னா அவளோட லைஃப் இந்த மேன்ஷன்லாம் ஹெல்லாக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு நான் மாஸ்டரை சேலஞ்ச் பண்ணிட்டு போவா. அடுத்த நாள் மாஸ்டர் லூயிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு அவளை பார்க்க போனால் அங்கே லூயுவே இருக்க மாட்டா. என்னன்னு கேட்கும்போது, நாம் மேடமை கூப்பிட்டாங்க அதனால நாம் பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்ல, மாஸ்டர் இப்போ அவசர அவசரமாக அங்கே போவான். அங்கே பார்த்தா நான் மட்டும்தான் இருப்பான். நான் கிட்டே லூயுவை எங்கே, லூயிக்கிட்ட நீ உண்மையை சொல்லிட்டியான்னு கேட்க, இல்லை நான் இன்னும் சொல்லலை பட் இனி சொல்லுவேனா சொல்ல மாட்டேனா அப்படிங்கிறத என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது கூடவே இப்போ நான் அவனோட மேரேஜ் கண்டிஷன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் நான் லூயிக்கிட்ட சொன்னேன்னா அவன் இங்கே இருப்பான்னு நினைக்கியா, இல்லை அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாளா, இங்கே இருந்தால் அவளுக்கு இவ்வளோ இன்சல்ட் இருக்குது, ஸோ இதெல்லாம் தாங்கிட்டு அவன் இங்கே இருப்பானா நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க, ஓகே நீயே சொல்லு உனக்கு நான் என்ன பண்ண, நீ லூயிக்கிட்ட இதை பற்றி மென்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்க, இப்போ நான் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டை கொடுத்து இதில் நீ லூயிக்கிட்ட சைன் வாங்கு, அவன் இதில் சைன் பண்ணா அப்படின்னா நான் அவகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், யுன்வனை பற்றி வாயே திறக்க மாட்டேன், பட் நீ இதில் சைன் வாங்கலை அப்படின்னா நான் அவகிட்ட சொல்லுவேன், அவன் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ இந்த ரெண்டு மேட்டரில் உன்னை நீயே சூஸ் பண்ணுன்னு சொல்ல, மாஸ்டரும் அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு நான் அவகிட்ட இதில் சைன் வாங்குறேன் பட் நீ யுன்வனை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, நாமும் வெளியே மண்டையாட்டிட்டு உள்ளே ஒன்ஸ் லூயி சைன் பண்ண பிறகு அவளை இந்த வீட்டில் நான் இருக்க விட மாட்டேன், கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பாள். இந்த டைம் பேலஸ் சமைக்கிறாங்க, பேலஸில் உள்ள சாங் அவங்க அம்மா தேத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, இப்போ தான் அவங்க கண்டுபிடிப்பான் ஓல்டு மாஸ்டரோட ஒய்ஃப் தான் அந்த பாய்சன் இன்சிடென்ட்டுக்கு காரணம், அதாவது மாஸ்டரோட அம்மா தான் யுன்வன் செஞ்ச சாப்பாட்டில் பாய்சன் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் சாங்கோட அம்மா இறந்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ அவங்க கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சதும் நான் அவங்கள பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சாப்பிட்டு எடுத்துகிட்டு இருப்பான். அந்த டைம் அங்கே பிரின்சஸ் வர சாங்கு என்ன மேட்டர்னு கேட்கும்போது, பிரின்சஸ் நான் உன்னை ஃபியூ டேஸாகவே பார்க்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் பட் நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு நானே பர்சனலாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பிஸியாக தான் இருக்கேன் எனக்கு வேறு ஒர்க் இருக்குது அப்படின்னு பிரின்சஸ் அவன் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ பிரின்சஸும் என்னோடய ஃபீலிங்ஸும் உங்களுக்கு உண்மையாகவே தெரியலையா அப்படின்னு கேட்க, என்னோடய பார்வைக்கு நீ ஒரு நார்மல் பிரின்சஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால் பிரின்சஸும் அப்போ எதுக்கு நீங்கள் எனக்கு இந்த பிரேஸ்லெட் தந்தீங்க அப்படின்னு கேட்க, அது உனக்கே தெரியாதா, நான் எங்கள் அம்மாவோட மேட்டரில் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்கு இந்த பிரேஸ்லெட்டை கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அவளும் கோவப்பட்டு அப்போ நீங்கள் இதை வச்சு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோவத்தில் சாங்கு அரைஞ்சிருவான். சாங்குக்கும் செம கோவம் வரும் பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளை கேர் பண்ணாத மாதிரி அங்கேருந்து நடந்து போவான். அந்த டைம் பிரின்சஸ் அவங்கிட்ட, இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற பொண்ணை தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, அவன் நேமும் ஜியமனா அப்படின்னு கேட்க, சாங் அதுக்கு ஆன்சர் பண்ணாமே போயிடுவான். அதனால பிரின்சஸும் தன் கையில் போட்டிருந்த பிரேஸ்லெட்டை கழுத்து கீழே போட்டு அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவன் தன்னை யூஸ் பண்ணிக்கிட்டே தன்னை லவ் பண்ணலங்கிறதுனால இந்த சைட் இப்போ ஐலண்டை காமிக்கிறாங்க. அங்கே ஹோட்டலில் உள்ள செஃப் ராக்கி மாதிரி ஒரு கயிறை வச்சுட்டு யாருக்கையிலையாவது கெட்டியே ஆகணும், எந்த பொண்ணாவது கையை காமிக்குமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே உள்ள சர்வன்ஸ் கிட்ட கேட்டால் எல்லாருமே எங்கள் கையில் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிடுவாங்க, அதனால இவனும் யார் கையிலேருந்து கெட்டியே ஆகணுமேனு சொல்லி லாஸ்ட்டில் மாஸ்டரோட சிஸ்டரின் லாக்கு ரூட் போட்டால் அவளும் உனக்கு எவ்வளோ தைரியம்னா நீ என் கையில் கெட்டுவன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் அங்கே ஒரு சூட்டங்க ஹெட்டை பார்த்து, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, உன்னோட ப்ளே பாய் வேலையில நீங்கள் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ அவனும் சுட்டங்க பார்த்து, மென்னு உமனும் சேம் கிடையாதுமா, என் கையில் கயிறு இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது பட் ஒரு பொண்ணுக்கு கயிறு வரலன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை, அதனால் இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அவள் கையில் ஒரு கயிறு கிட்டே அனுப்பிடுவேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, இந்த நாளில் மென் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கயிறு. ஸோ இந்த கயிறு எல்லா பொண்ணுங்க கையிலையுமே இருக்கும், அப்படின்னா யாரோ ஒருத்தங்க அவங்க லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற அர்த்தம். எங்கள் ஹெட்டுக்கு கையில் கயிறு கட்டுறதுக்கு எந்த பொண்ணுமே அவைலபிளாக இல்லை, அதனால யார் கையில் கட்டுறதுன்னு சுற்றிக்கிட்டு இருப்பான். இந்த ஃபெஸ்டிவலை பற்றி கிச்சன்லையும் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ லூயும் அதை கேட்டுகிட்டு இருப்பான். அப்போ அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாருமே லூயு கையில் கயிறே இல்லை, எப்போவுமே மாஸ்டரும் கசினும் இவன் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க பட் யாருமே லூயுக்கு கயிறு கட்டல, லூயு ரொம்பவே பாவம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே லூயுக்கும் செம கோபமாக இருக்கும், அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படியோ இம்பார்ட்டண்ட்டான ஃபெஸ்டிவலாக மறந்துருப்பான், நான் ஈவினிங் ரூமுக்கு போன பிறகு தான் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே வர ஹெட்ரு லூயோட கையில் கையத்தில் அதை பார்த்துட்டு, ஓ இதான் நல்ல சான்ஸு, எப்படியும் லூயும் மாஸ்டர் கூடையும் கசின் கூடையும் ஒரு லீகலான ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, ஸோ நானும் அவங்க ரெண்டு பேரும் மாதிரி ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேன், ஸோ நானும் லூயிக்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு லூயி பக்கத்தில் போய் அவள் கையில் கயிறு கட்டுறதுக்கு கேட்க, அவளும் ஹெட்டை பொலைட்டாக ரிஜெக்ட் பண்ணுவான் பட் ஹெட் கேட்க மாட்டான். பாரு அவங்க ரெண்டு பேருமே அவனுக்கு கயிறு கட்டலை
பட் நான் உனக்கு கயிறுக்கிட்ட வந்திருக்கேன், நான் உனக்கு பெட்டராக ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் தப்பாக பேசுவான். லூயி ரிஜெக்ட் பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு. லூயிக்கும் கோவம் வந்துடும். அந்த டைம் அவனும் ஃபோர்ஸ் பண்ணி கயிறுக்கிட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அந்த டைம் கரெக்டாக மாஸ்டரும் கசினும் அந்த பிளேஸ்க்கு சேம் டைமில் வருவாங்க. மாஸ்டர் ஹெட்டை ஒரு கிக் பண்ணிவிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம்னா நீ இப்படி பிகேவ் பண்ணுவேன், உனக்கு 30 சவுக்கடிப்பே வாங்கிக்கோ அப்படின்னு பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து லூயியை கூப்பிட்டு போவான். அடுத்து கசின் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே சூட்டங்க அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கதை பார்ப்பான். நீ இங்கே தனியாக உட்காந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்க, சூட்டங்கும் நீ மட்டும் நீயும் தனியாக தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்ன நிறைய பொண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதனால தான் அவங்ககிட்ட வந்து தப்பிச்சிங்க தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அங்கே நிறைய லேண்டன்ஸ் பிறக்க சூட்டங்கும் எனக்கு இந்த ஃபெஸ்டிவல்லே பிடிச்சது இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு இந்த லேண்டன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்க, நான் இத்தனை வருஷமாக மாஸ்டருக்கும் எனக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லி நான் இதே மாதிரி லேண்டனில் விஷ் எழுதி போடுவேன், பட் அந்த விஷ்லாம் ஒரு நாள் உண்மையானது கிடையாது, இப்போ அவங்க கப்பல் ஆகிட்டாங்க, பட் அதில் அவனோட ஒய்ஃப் நான் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேச, கசினா அவளை சேர் அப் பண்ணுறதுக்காக இந்த ஃபெஸ்டிவலில் இதை விட நிறையா ஃபன் மேட்டர் இருக்குது, நான் அதை உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து மார்க்கெட் பிளேஸுக்கு கூப்பிட்டு போவான். மார்க்கெட் பிளேஸில் இந்த லவர்ஸ்க்காகவே தனியாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுமாதிரி நிறைய ஸ்க்ரீன் இருக்கும். அந்த மாதிரி மாஸ்டரும் லூயும் ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பின்னிட்டு, மாஸ்டர் இப்போ லூயிக்கு அவளுக்கான பிரேஸ்லெட்டை போட்டு விடுவான். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன், ஸோ எனக்கு நீ இப்போ ப்ராமிஸ் பண்ணும், இனி வர்ற எல்லா வருஷமும் நீ என் கூட தான் இதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்ல, இதில் என்ன டவுட் இருக்குது, நான் வேறு யார் கூட செலிப்ரேட் பண்ண முடியும், உங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அந்த மார்க்கெட் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போவாங்க. அந்த மார்க்கெட் பிளேஸ் ஃபுல்லாகவே திருவிழா மாதிரி கலகலன்னு இருக்கும், நிறைய கடை போட்டு ஸ்டால் போட்டு செமையாக இருக்கும். அந்த பிளேஸ் தான் இப்போ கசின் சூட்டங்கமே வருவாங்க. ரெண்டு பேரும் ஸ்வீட் கடையில் நிற்க அந்த லேடி சூட்டங்க பார்த்து கசினோட ஒய்ஃப்னு நினச்சிக்குவாங்க. ஸோ அப்போ சூட்டங்கும் இல்லை இல்லை நான் அவனோட ஒய்ஃப்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்போ கசின் அவளுக்கு ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுட்டு, இன்னைக்கு நீ பிரேஸ்லெட் போடாமல் இருந்தால் எல்லாருமே உனக்கு பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவளோட கையில் ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு விடுவான். ஸோ அது அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சூட்டனுக்கு அது பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லைனாலுமே கசின் போட்டு விட்டு தான் அவன் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். நெக்ஸ்ட் அந்த ஸ்வீட்டை வாங்கணும் கசினுக்கு லூயோட ஞாபகம் வரும். லூயோ பற்றி நான் ஒரு பண்ண தேவையில்லை, அவளுக்கு இப்போ இந்த ஸ்வீட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்ல, அப்போ சூட்டங்க இன்னைக்கு அப்புறம் நமக்கு எந்த ஹார்ட் ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ரெக்ரெட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு பிங்கி ப்ராமிஸ் கேட்க, கசினும் ஆமாம் நம்ம ரெண்டு பேருமே இனி பாஸ்ட்டுக்காக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிங்கி ப்ராமிஸ் பண்ணுவான். இந்த பக்கம் மாஸ்டரோட லூயும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாலை பார்ப்பாங்க. அந்த ஸ்டாலில் அவங்களோட ஆசையெல்லாம் எழுதி பேம்பு ஸ்டிக்கில் கட்டி தொங்க விடுற மாதிரி, அதை பார்த்த லூயுமே எக்ஸைட்மெண்ட்டில் அதை போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் உட்காந்து தன்னோட விஷயம் எழுத ஆரம்பிப்பான். இங்கே மாஸ்டரும் அந்த டைம் தன்னோட கையில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்து வச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலி இது அவனோட செட்டப் தான், ஏன்னா லூயிக்கு தெரியாமே இந்த பேப்பரில் அவன் சைன் வாங்கி ஆகணும், அது டேரக்டாக கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் அவன் மறுபடியும் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் திருட்டுத்தனமாக அவகிட்ட சைன் வாங்க ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த ஸ்டாலே அவன் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருப்பான். இந்த டைம் அந்த ஷாப் ஒர்க்கரும் விஷ் எழுதியாச்சில் இனி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த பேப்பரில் சைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் கையில் அந்த பேப்பரில் லூயி சைன் பண்ணோம் அப்படி தானே, ஸோ லூயி அதில் சைன் பண்ணுவான். இந்த சைட் மாஸ்டரும் லூயோட பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை கட்டி தொங்க விடுவாங்க. ஸோ எப்படியோ ஃபைனலி மாஸ்டர் நினச்ச மாதிரி லூயிக்கு தெரியாமல் அந்த பேப்பர்லாம் சைன் வாங்கிட்டான். ஆனால் அது மாஸ்டருக்கே ஹாப்பியாக இருக்காது. அதே மாதிரி இது எதுவுமே தெரியாத லூயும் ரொம்பவே ஹாப்பியாக அவனோட விஷயம் தொங்க போடுறதுக்கு போவோம். அங்கே பார்த்து நிறைய பேர் அதே மாதிரி கெட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதை பார்த்துட்டு எல்லா விஷயமே உண்மையான நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரே பண்ணிவிட்டு அதை மாட்ட போக, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாஸ்டருக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கும். ஸோ அவளை ஹக் பண்ணிவிட்டு நான் இதை விட ஃப்யூச்சரில் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, லூயுவும் நீங்கள் இப்போவே என்ன நல்லா தான் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போகிறதோட இந்த எபிசோட் என்டாகுது. ட்ராமா கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.